ஸோ நம்ம வந்து யூட்ரஸ் அண்ட் பேபி க்ரோத்தை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் யூட்ரஸை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்தோம் அந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூட்ரியஸ் அண்ட் கிட்னிஸ் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து அந்த யூட்ரஸ் அண்ட் பேபி க்ரோத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கர்ப்பப்பை தான் வந்து ஒரு குழந்தை வளரக்கூடிய ஒரு இடம் அது நமக்கு தெரியும் இல்லையா கர்ப்பப்பை மூலமாக தான் ஒரு குழந்தை இந்த இல்லை ஒரு மனித பிறவி இந்த உலகத்துக்குள்ளே வர முடியும் ஸோ அது ஒரு இடம் அது ஒரு காலியான பையாக இருக்கும் ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் ஸோ அங்கே தான் வந்து லைஃப் அ பிளேஸ் வேர் லைஃப் கேன் ஹேப்பன் அதுதான் வந்து கர்ப்ப பை அதுதான் யூட்டிரஸ் ஸோ இப்போ வந்து இந்த கர்ப்ப காலம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டென் மந்த்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது வந்து த்ரீ ட்ரைமஸ்டர்ஸாக பிரிப்பாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் பட் என்ன தெரியாது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் மசக்கை இருக்கணும் மசக்கை வந்து அதையும் தாண்டி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது வந்து வேறு சில அறிகுறிகளையும் சொல்லும் அதாவது உங்களுடைய கழிவுகள் சரியா நீங்கலை அதனால வந்துட்டு அந்த உங்களுக்குரிய இருக்கிற ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை வந்து தெளிவாக உணர்த்தும் ஸோ ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே மசக்கை வந்து சரியாகணும் அந்த மசக்கை காலத்துல அந்த கர்ப்பமா இருக்கிறவங்க கேட்குறது தான் அவங்க வாய்க்கு உணவு ஸோ பொதுவாக அவங்க புளிப்பான விஷயங்களை அதிகமாக விரும்புவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கல்லீரல் வந்து அந்த கழிவை முறி முறிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அந்த லிவர் அப்படிங்கிறதுக்கு வந்து புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவு தான் வந்து சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ பொதுவாகவே அந்த கழிவு முறிக்கக்கூடிய வேலையில் அவங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த அடுத்த மூணு மாதத்தில் கொஞ்சம் நல்லா ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதுக்கு அடுத்த மாதம் மாதத்தில் அடுத்த மூணு மாதத்தில் வந்து இமோஷன்ஸ் அதெல்லாம் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து கற்றுக்கும் இதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் பொதுவாக எல்லாருக்கும் அதாவது மோஸ்ட்லி இருக்காது பட் நிறைய பேர் வந்து கால் வீக்கத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவாங்க ஸோ கால் வீக்கம் இருக்குன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா கால் வீக்கமும் கர்ப்பப்பையும் கிட்னியும் மூணுமே கனெக்டட் ஸோ கால் வந்து அதிகமாக வீங்குது அப்படின்னா வாட்டர் வந்து தேங்குதுன்னு அர்த்தம் அதாவது காலினுடைய வீக்கம் வந்து கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கிறத அப்படியே நேரடியாக காட்டுற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது உள்ளே வளரக்கூடிய குழந்தை வந்து கொஞ்சம் பலவீனமாக வளரும் அதாவது டூ மச் வாட்டர் வந்து அந்த இடத்துல தேங்கும் ஸோ கால் வீக்கம்னா கால் வந்து ஸ்வெல் ஆகிறது அது வந்து யூட்ரஸ் உடைய வீக்னஸை வந்துட்டு அப்படியே காட்டுது அதனால அதுக்குள்ளே வளரக்கூடிய குழந்தையும் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த இடத்துல அதிகமான தண்ணி இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்து அங்கே உருவாகக்கூடிய குழந்தை வந்து வீக்காக இருக்கும் எனர்ஜீஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது தண்ணியாகவே இருக்கும் தண்ணி மரமாக வளரணும் அப்படி இல்லாமல் தண்ணியாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸு ஆர்கன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ வாட்டர்லேருந்து தான் ட்ரீ ஃபார்ம் ஆகுது அதெலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கால் வீக்கம் இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டயத்தில் தேர்ட் மந்த் சிக்ஸ்த் மந்த் நைன்த் மந்த் இந்த மூணு மாதத்துலேயும் இந்த கே நைன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபோர் ஃபிங்கர்னால லைட்டாக வந்துட்டு ட டச் பண்ணி விடணும் ஸோ இதை என்ன பண்ணணும்னா அந்த கிட்னி மெரீடியனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும் அந்த வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விடாமல் தடுக்கும் வாட்டர் ரிட்டென்ஷனை ரிமூவ் பண்ணும் யூட்ரஸ்லேருந்து ஸோ இது பண்ணும்போதே போதுமான அளவு அங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒதுங்கிடும் ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன் இதுதான் அக்குப்பன்ச்சரில் சொல்யூஷன் அதுவும் இது வந்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் அக்குபஞ்சர் இந்தியன் அக்குபஞ்சரோடைய ஃபாதர் வந்துட்டு டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் அவரை பற்றி நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் அங்கே நடக்குது இந்த கோர்ஸ்லாம் சொல்லி தராங்க ஸோ நீங்கள் அதை பற்றி போய் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்ப சக்திதான் அந்த கரு வளர் வளர்வதற்கான ஒரு தூண்டுகோலாவே இருக்கு அதாவது ஒரு ஸ்பேமும் ஓவமும் இணையும் போதுதான் ஒரு கரு உருவாகுது அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த ஹீட் ஜெனரேட்டட் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸில் ஜெனரேட் ஆகக்கூடிய ஹீட் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு செல் வந்து டூவா ஃபோரா எயிட்டா அதுக்கப்புறம் அது ஆர்கன்ஸாக மாறி அந்த அந்த லொக்கேஷனுக்கு போகிறது இது எல்லாத்துக்குமே இனிஷியேஷனாக இருக்கக்கூடியது வந்து ஃபயர் தான் கருவின் வளர்ச்சிக்கு இந்த வெப்பம்தான் காரணம் எந்த வெப்பம் இந்த இந்த ஹீட் விச் இந்த ஸ்பேமும் ஓவும் இணையக்கூடிய போது ஒரு வெப்பம் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த ஹீட் தான் இந்த கரு வளர்வதற்கான காரணமே அதாவது ஃபயர் தான் ஃபார்மேஷன் எனர்ஜி அந்த எனர்ஜியை வச்சு தான் அந்த பேபி வளருது அதுக்கப்புறம் அது லேண்டுக்கு வருது அதுக்கப்புறம் அது பிறக்கும் போது தான் நிலத்துக்கு வருது ஸோ ஃபயர் லேண்ட் அப்புறம் லேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் மூச்சு காற்று அதுக்கப்புறம் அது எலிமினேட் பண்ணும் வேஸ்டஸ் எல்லாம் ஸோ இப்படி தான் ஆனால் ஃபார்ம் ஆனது வாட்டர்லேருந்து ஸ்பெர்ம் ஓவம் எல்லாம் வாட்டர்லேருந்து ஃபார்ம் ஆகுது அது வந்து நம்ம கிட்னிஸில் பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்டட் தான் ஆனால் ஃபார்மேஷன் வந்து ஃபயர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் வாட்டர் வந்து யூட்ரஸில் ரிட்டன்ஷன் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் வருது அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி அதிகமான வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும்போது ஃபைப்ராய்ட் சிஸ்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வளரும் அதுக்கப்புறம் அது கட்டியா மாறும் அதாவது வாட்டர் வந்து ட்ரீயாக கன்வெர்ட்டே ஆகலை அதனாலதான் இந்த மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷன் நடந்து கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணுறாங்க அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் ஒரு அக்குப்பஞ்ச தெரப்பிஸ்ட்டை போனீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு அவங்க வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது அது ட்ரீக்கு சப்ளை ஆகிடும் ஸோ ட்ரீக்கு சப்ளை ஆகும்போது பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாக போகாது ஸோ கால் வீக்கம் அப்படின்னா வாட்டர் ரிட்டன்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் கால் வீக்கமும் யூட்ரஸும் டைரக்ட்லி கனெக்டட் அப்புறம் கால் வீக்கம் அதிகமாக இருக்கும்போது குழந்தை பிறந்ததுன்னா ரொம்ப கொழுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த குழந்தை வீக்கா இருக்கு அது கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் கொழு கொழு குழந்தை வந்துட்டு டூ மச் வாட்டர் ரிட்டென்ஷன் அவங்களுடைய பாடிக்குள்ளே அப்படியே வாட்டர் ரிட்டென்ஷனாக இருக்கு அது வந்து ட்ரீயாக கன்வெர்ட் ஆகல மசில் மஸ்குலர் க்ரோத்தாக கன்வெர்ட் ஆகலை ஆகல அதனால கொழு குழந்தை அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தானது தான் கொஞ்சம் பலவீனமான குழந்தை தான் ஸோ டூ மச் வாட்டர் இஸ் ரிட்டென்ஷன் அங்கே இருக்குது அந்த பர்டிகுலர் பாடிக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுட்டு குழந்தை கொலுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க ஆரோக்கியமாக ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லோரும் வாங்க அப்புறம் பரம்பரை வியாதிகளும் வந்துட்டு இந்த கால் கால்வீக்கமாக இருக்கும்போது பரம்பரை வியாதிகளும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் தாயிடம் இருந்து குழந்தைகள் குழந்தைக்கு பரம்பரை வியாதியும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த கால் அதிகப்படியான வீக்கம் இருக்கும்போது இதுக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஆலோபத்தில் போனீங்கன்னா அவங்க வந்து யூரின் பிரியடுறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து உங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா பிபி அதிகரிக்கும் ஏன்னா அது வந்து லிவரை டேரக்டாக அஃபெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டூ மச் ப்ரெஷர்ஸ் வரும் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கே நைன் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சுக்கலாம் அந்த பரம்பரை வியாதிகளும் அந்த குழந்தையை சென்று அடையாது இதுக்கு வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்குப்பஞ்சர் தெரப்பிஸ்ட்டோ அக்குப்பஞ்சரை படித்தோம் உங்கள் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் யா இது வந்து அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்